ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்ஸ் சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட்டும் காரமும் பார்க்க போகிறோம். அது ராகி மாவு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ரிப்பன் பக்கோடா. ராகி மாவில் ரிப்பன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். இந்த ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இதே கப்பில் வந்து 4 கப் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ நீங்கள் அந்த கப்பில் வந்து அளந்துக்கோங்க. எந்த கப்பில் அளந்தாலும் 4:2 அப்படின்ற ரேஷியோவில் வந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. அதாவது 4 கப்பு மாவுக்கு 2 கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலை மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலை நல்லா வந்து வறுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு சூடானதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து அரைச்சிட்டு நீங்கள் ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். நல்லா பவுடர் அரைச்சி கூடவே அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஓமம், எள்ளு, சீரகம் இது மூணுத்தில் எது சேர்த்தாலும் ஓகே தான். நான் ஓமமும் எள்ளும் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ எதனால் சேர்த்துட்டு கூடவே வந்து காரம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு சுடுதண்ணிலாம் வேண்டாம், நீங்கள் நார்மல் வாட்டரே விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவை பிசைகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 2 கப்பு பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து பொட்டுக்கடலை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரிப்பன் பக்கோடை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரித்திரியாக தான் வரும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி முறுக்கு மாதிரி வந்து ஷேப்பாக வராது. ராகின்றதுனால கொஞ்சம் திரித்திரியாக தான் வரும். இப்போ இது நல்லா வந்து பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ராகியில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும், கருப்பாகிறது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இது ஃபுல்லாக வந்து பிளாக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு தீஞ்சு போனால் கூட அந்த மாதிரி கலர் வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி பபிள்ஸ் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். எல்லா ராகியும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வந்து நம்ம கருவேப்பிலை இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடை கருத்து தான் நம்ம வந்து ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை தான். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து 1 கப்பு அப்படின்னா ராகி வந்து 1 கப்பு. நம்ம இந்த மாதிரி பாகு வந்து காய்ச்சி நம்ம வந்து வடிகட்டி ஊற்றணும் அப்படின்னா கல் மண் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வராது. இது நல்லா வந்து கட்டியாகி வரட்டும். நல்லா கட்டியானதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆறட்டும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு வந்து நம்ம ராகி எடுத்துக்கலாம். கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து ராகியை விட தேங்காய் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் கொஞ்சமாக, சுக்குத்தூள் இருந்துச்சுன்னா சுக்குத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால 1 கப்புக்கு 1/2 கப்பு தேங்காய் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுவும் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்து கட்டியானதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக வந்து நெய் தடவி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இது நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிட வேண்டியது தான். எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அதில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கையிலும் கொஞ்சமாக வந்து நெய் தடவிட்டு இப்போ இது நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை பிடிச்சு வச்சிடலாம். இப்போ இது நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வெந்ததுன்னா போதும், நம்மளோட கொழுக்குட்டியும் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்டியும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும். இது நம்ம எடுத்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். ராகியில் பண்ண இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.